ஹலோ எவ்ரிவன், நான் கவி. இன்னைக்கு நம்ம உலக சுற்று வாலிபு சேனல்ல நாம இதை பத்தி பேச போறோம்னா, எதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பேச்சுலர்ஸோ ஒரு மாஸ்டர்ஸோ இல்ல ஒரு பிஎஸ்டியோ, எதுக்கு வந்து நமக்கு ஹையர் ஸ்டடிஸ் முதல்ல தேவை? இது ஏன் நான் பேச போறேன்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்ட கேள்விதான், ஆனா நான் வந்து படிக்கணும் பேச்சுலர்ஸ் படிக்கணும் மாஸ்டர்ஸ் படிக்கணும் பிஎஸ்டி அங்க என்ன வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கறாங்க, பட் ஆனால் ஒரு பேசிக் கிளாரிட்டி இல்லாமல் கேட்கறாங்க. அதை வந்து நான் என்ன கிளாரிட்டி இல்லை, எதனால வந்து நான் அது மாதிரி சொல்றேன், எதனால வந்து நான் உங்களை வந்து ஒரு ஹையர் ஸ்டடிஸ் வந்து எது ரொம்ப முக்கியம், எதுக்காக வந்து நம்ம ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும், அதை பத்தின ஒரு கிளியரான வீடியோ இந்த எண்டு வரை பாருங்க, வீடியோ எண்டு வரை கடைசி வரை பாருங்க, உங்களுக்கு அதுக்கான கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் கிடைக்கும் கண்டிப்பா. ஏன் வந்து நான் படிக்கணும், எதுக்காக நான் படிக்கணும், ஏன்னா வந்து நம்ம நிறைய காசு செலவு பண்றோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம், பட் ஆனா அது படிச்சு முடிச்சுமே வந்து யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பேச்சுலர்ஸ் முடிச்சாலும் தெரியல, மாஸ்டர்ஸ் முடிச்சாலும் தெரியல, பிஹெச்டி முடிச்சாலுமே தெரியல, அதுக்கடுத்து என்ன பண்ணணும் வீட்டில் தான் வந்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எதுக்காக நம்ம படிக்கணும், ஸோ அதை பத்தி தான் இந்த என்டையர் வீடியோ இருக்க போது. லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து எது என்ன வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பேச்சுலர்ஸ் படிக்கிறதுக்கு ஃபாரினுக்கு போகிறேன், இல்லை ஃபாரினுக்கு இல்லை, நீங்கள் இந்தியாவிலே பேச்சுலர்ஸ் படித்தாலும் எதுக்காக நான் பேச்சுலர்ஸ் படிக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னால அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேசிக் கிளியர் கட் வேணும்னு. ஸோ என்ன கிளியர் கட் வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஏரோஸ்பேஸை படிக்க போகிறீங்க, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறீங்க, இப்போ ஏரோஸ்பேஸ் எடுத்துக்கலாம். ஏரோஸ்பேஸ் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா லைக் வந்து உங்களுக்கு வந்து ஏரோஸ்பேஸில் ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். லைக் ராக்கெட்னா இதுதான், ராக்கெட்டோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இது, ராக்கெட்டில் என்னென்ன டைப் ஆஃப்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஸ்ட்ரக்சருக்கு செப்பரேட் டிசைன் இருக்குது, அது ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்குது, அதோட நேவிகேஷன் இருக்கு, கைடன்ஸுக்கு செப்பரேட்டாக இருக்கு, ஸோ இது எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு, ஸோ இது எல்லாமே இருக்கு. ஆனால் வந்து நமக்கு வந்து பேசிக்காக இதுதான் ராக்கெட்னே தெரியாது, ஒரு ஃபேசினேஷன்ல ஓகே ஏரோஸ்பேஸாக செம்மையாக இருக்குது, கூலாக இருக்கு, நான் கிளம்பி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு பேசிக்கை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் டுவெல்த்து வரையும் படிக்கிறது வந்து ஒரு கட்டாயங்க, அதை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அதில் அந்த பேசிக்கு எல்லாம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஏன் படிக்கணும், பேச்சுலர்ஸ் ஏன் நான் படிக்கணும், ஏன்னா நீங்கள் முதல்ல பண்ண போகிறது 4 வருஷம், 4 வருஷத்தில் வந்து ஃபீஸ் கட்டுறோம் எல்லாமே பண்ணுறோம், அந்த 4 வருஷம் காசை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே நீங்கள் அதிகமாக சம்பாரிச்சிடலாம் 4 வருஷம் முடிச்சுட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் ஏன் வந்து அதை காலேஜில் கட்டி படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து படிப்பு வந்து உங்களுக்கு வந்து நாலேஜுக்காக மட்டும்தான் படிக்கணும். எனக்கு வந்து நான் இதை கற்றுக்க போகிறேன், எனக்கு வந்து இந்த ஏரோஸ்பேஸில் வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் தெரியும், ராக்கெட்னா இந்த பார்ட்ஸ் இருக்கும், நான் இந்த பார்ட்ஸில் வந்து இதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன், ப்ரொபல்ஷன் இருக்கா, இதில் வந்து நான் அட்வான்ஸ் ப்ரொபல்ஷன் பண்ண போகிறேன், அதான் என்னோட ட்ரீம், நான் அதுக்காக படிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு தாட்டில் வந்து நீங்கள் பேச்சுலர்ஸோ இல்லை வந்து அந்த பேச்சுலர்ஸை கண்டினியூ பண்ணி அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணி நீங்கள் மாஸ்டர்ஸ் போகிறதோ, அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணி நீங்கள் ஒரு பேட்டர்ன் வாங்குற லெவலுக்கு பிஹெச்டி கொண்டு போகிறதோ, இதுக்கு தான் உங்களுக்கு படிப்பு தேவை. ஏன்னா வந்து காலேஜ் போய் படிக்கணும். ஸோ அந்த காலேஜ் ஏன் நீங்கள் போய் யூனிவர்சிட்டியோ காலேஜோ எதுக்கு நீங்கள் போய் படிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட சிறந்த லைக் பேராசிரியர்லாம் இருப்பாங்க. நான் ஏன் வந்து பேசிக் கற்றுக்கிட்டீங்க, பேசிக் வந்து நீங்கள் யூடியூப் வீடியோ இந்த நெட்டில் பார்த்து கற்றுக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து அடுத்து உங்களை மோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரொஃபஸர்ஸை மீட் பண்ணணும், ஹை லெவலான ப்ரொஃபஸர்ஸ் பிஹெச்டி, ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும்தான் நீங்கள் காலேஜுக்கு போகணுமே தவிர, காலேஜோ யூனிவர்சிட்டியோ போகணுமே தவிர. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நானும் சும்மா ஏதோ படிக்கணும்னு நினச்சி படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்கள் 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணுங்க, நல்லா எழுதி வச்சுக்கோங்க, 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. நான் ஒரு இன்ஜினியர், நான் பேச்சுலர்ஸ் முடித்தேன், எனக்குன்னு ஒரு பேஷன் இருந்தது, நான் மாஸ்டர்ஸ்க்கு வந்தேன், என்னோட ரிசர்ச் போயிட்டுருக்கு, எனக்கு இந்த ரிசர்ச் ஃபீல்டிலே போயிட்டுருக்கு. அண்ட் நான் நிறையா பேர் வந்து ரொம்ப அடிபட்டு அந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆனால் நான் பேச்சுலர்ஸ் முடித்தேன், ஆனால் எனக்கு ஒரு வழியுமே தெரில, மாஸ்டர்ஸ் முடித்தேன் எனக்கு இன்னும் வழி தெரில, அங்கே ஏதாவது ஐடியா இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நம்ம வருங்கால ஜெனரேஷன் வந்து இதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காகவே மெயினாக வந்து நான் அந்த வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து தேவை, நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி டிகிரி வந்து இதுக்கு மட்டும்தான் தேவை, உங்களோட ப்ரொஃபஸர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஃபண்டிங் எடுத்து கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து காலேஜ் போங்க, யூனிவர்சிட்டி போங்க. இப்போ ரஷ்யாவுக்கு வரீங்களா, இங்கே வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஏன் அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க? ஏன்னா நம்ம அவங்க மொழியை படித்து அவங்க மொழியிலே வந்து நம்ம பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸோ பண்ண போகிறோம், அதனால வந்து அவங்களுக்கு நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாம் ஒரு நாலேஜை கற்றுக்குறோம், ஒரு லாங்குவேஜ் நாலேஜை கற்றுக்குறோம், அவங்களோட டெக்னாலஜி நம்ம கற்றுக்குறோம். ஸோ இந்த ஒரு தாட்டில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான், இந்த தாட் ப்ராசஸில் இருந்தால் மட்டும் நீங்கள் பேச்சுலர்ஸோ இல்லை மாஸ்டர்ஸோ நீங்கள் படிக்க போங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் சும்மா நானும் படிக்க போகிறேன்னு போனீங்கன்னா சீரியஸ்லி சிம்பிளி வேஸ்ட், அது வந்து சுத்தமாக வேஸ்ட்டு, அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லா பெரிய லைக் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே நான் வந்து ரொம்ப கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் வர்ற ஜெனரேஷன், இதுக்கப்புறம் பிறக்க போகிற பிள்ளைங்க, இதுக்கப்புறம் வர்ற பிள்ளைங்க, ஸ்கூல் முடிக்கிற பிள்ளைங்களை வந்து நீ படித்து முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்காது, அடுத்த ஸ்கூல் போ, அடுத்த காலேஜ் போ, டெஸ்ட் எழுது, என்ட்ரன்ஸ் எழுது, அது மாதிரி போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பேஸ் கொடுங்க, நீ என்ன பண்ண போகிறப்போ அதுக்கான இது பாரு, அதுக்கான யூடியூப் வீடியோ பாரு, அதை கூகுள் பண்ணு, ஒரு அவனை சொல்ல விடுங்க, உங்க பையனையோ உங்க பொண்ணையோ வந்து அப்பா எனக்கு இது பிடிச்சிருக்கு, அம்மா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு அடுத்து இது பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கான கோர்ஸ் சேர்த்து விடுங்க. நீங்க யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் போட்டு படிக்க வைக்கிறத விட ஒரு கோர்ஸ் சேர்த்து பிள்ளைங்களை வந்து ஒரு சின்ன சின்ன கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டர் டிசைன் பிடிச்சிருக்கா, ஸோ அதுக்கான கிராஃபிக் கோர்ஸ் சேர்த்து விடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி அவங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. நான் இன்ஜினியர் மாஸ்டர்ஸும் முடிச்சுட்டேன், ஸோ நான் இப்போ வந்து ஒரு ரிசர்ச்சராக இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு புரிஞ்ச லெவலுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் மேட்டர்ஸ், நம்ம டிகிரியோ அது எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு அந்த டிகிரி படிக்கும்போது என்ன ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கிட்டீங்க, ஸோ ஏன்
வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெரிய பெரிய ஆளுங்களே எடுத்துக்கங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸாக இருக்கட்டும், மார்க் ஜக்கர்பர்க்காக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் ஏன் வந்து அவங்க காலேஜை குவிட் பண்ணிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூனிவர்சிட்டி போகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து ஒரு 60 செட் ஆஃப் புக் இருக்குது. நான் படித்தது வந்து பேச்சுலர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடித்தேன். ஸோ மெக்கானிக்கல் வந்து ஒரு 60 செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது, 60 செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதையும் நாங்கள் படிக்கிறோம், பட் ஆனால் வந்து அது எங்கேயுமே யூட்டிலைஸே வரல. நான் வந்து இப்போது இடிசின்னு சொல்லிட்டு இருக்கு, அந்த எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே எனக்கு எதுக்கு தேவைன்னு எனக்கு தேவையே, எனக்கு அது தெரியவே இல்லை. நான் படித்த வந்து மெக்கானிக்கலாக இந்த டிசைனு காராகட்டும் பைக்காக இருக்கட்டும், ஸோ இந்த இதில் நான் படிச்சிருக்கேன். அந்த கார் பைக்குக்கு டிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை அதோட ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ என்ன எலக்ட்ரிக்கல் நாலேஜ் தேவையோ அந்த நாலேஜ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டாலே எனக்கு அது போதும். பட் ஆனால் நான் எங்கள் நம்ம யூனிவர்சிட்டி சிஸ்டம் அப்படி கிடையாது, இருக்க மொத்த எலக்ட்ரிக்கலையும் கொண்டாந்து உள்ளே போட்டுருவாங்க. அப்போ என்ன நம்ம அதிலே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு 60-70 சப்ஜெக்ட் படிக்கிறோம். ஆனால் படித்து முடிச்சுட்டு எதுலேயுமே ஒரு தெளிவான நாலேஜ் கிடையாது. ஸோ இதுதான் நமக்குள்ள பெரிய ப்ராப்ளமே. இதனால தான் அந்த பில்கேட்ஸாக இருக்கட்டும் இல்லை மார்க் ஜக்கர்பர்க் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் தேவை, எனக்கு வந்து நான் இதை டிசைன் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து எனக்கு இவ்வளோ சப்ஜெக்ட்லாம் படிக்கணும் தேவையில்லை. அதனால தான் அவங்க காலேஜை குவிட் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழில் வந்து நிறைய பேர் மோட்டிவேஷன் வீடியோலாம் பேசுகிறாங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்கிறாங்க அவர் வந்து காலேஜே போல ஸ்கூலே போல அவர் வந்து இப்போ பெரிய பணக்காராயிட்டார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்தியாவில் இதுக்கப்புறம் வர்ற நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் வர்ற ஜெனரேஷனை வந்து நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியாக கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து நீங்கள் அலோவ் பண்ணுங்கள், டைம் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. உனக்கு என்ன தேவைப்பா, ஒரு வருஷம் இருந்து வீட்டிலே இருந்து நீ ஸ்டடி பண்ணி உனக்குன்னு தேவையான தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் நிப்போ. ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் கொண்டு வாங்க நம்ம பிள்ளைங்களை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு போகணும்னு நினச்சது. ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது யாராருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து இந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து 4 வருஷமோ 2 வருஷமோ மாஸ்டர்ஸ்க்கோ எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த காசு எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஏன்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப 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 மட்டியில் இருக்குது. அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக, எஸ்பெஷலாக வந்து தமிழ் எஜுகேஷன் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்றுமே இல்லைங்க, இதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டமில் படிச்சு முடிக்கிற அத்தனை பேருமே லைக் எங்கன்னா போய் அவன்ட்டா வேலை பாரு. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, லைக் வந்து ஒரு ஆள்கிட்ட வேலை செய், நீ இப்போ காலேஜ் முடி ஸ்கூல் முடி, உனக்குன்னு எந்த ஒரு ஐடியாவும் தேவையில்லை, நீ வந்து 4 வருஷம் முடி, எக்ஸாம் எழுது 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 எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டியா எங்கேயா போ, ரிசியூம் தூக்கிட்டு ஊர் ஊராக சுற்று, உனக்கு எங்கன்னா ஒருத்தன் வேலை கொடுப்பான், 10,000-20,000 வேலை கொடுப்பா, அதை வச்சு நீ யார் என்ன பண்ண முடியும். இது ஏன் இந்த சிச்சுவேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எந்த நாலேஜுமே கிடையாது. நீங்கள் வந்து எனக்கு இதுதான் வேணும்னு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால் பேச்சுலர்ஸ் முடிக்கலே ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் பேப்பர் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்க முடியும், நான் பேச்சுலர்ஸ் இன்ஜினில் பண்ணப்பா, இன்ஜினில் வந்து நான் அந்த ஃபியூலை கண்டுபிடிச்சிருக்கேன், இல்லை வந்து இந்த இதை இந்த ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணி அதோட எஃபிஷியன்சி இன்ஜின் எஃபிஷியன்சி வந்து அதிகப்படுத்திருக்கேன். அப்படி நீங்கள் அதிகப்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அதே அந்த லைக் நம்ம ஃபைனல் இயர்ல தீசிஸ் கொடுப்போம்ல, அந்த தீசிஸை நம்ம எடுத்துட்டு போயிட்டு ஒரு கம்பெனிலே கொடுக்கலாம். ஒரு கம்பெனியோட சிடிஓக்கு டேரக்டாக மெசேஜ் பண்ண முடியாது, பட் அவங்களோட இமெயில் ஐடி அவங்க கீழே இருக்க இமெயில் ஐடி கிடைக்கும், நம்ம அவங்களுக்கு வந்து இந்த இது கொடுக்கலாம், பாருங்க என்கிட்ட வந்து இந்த ஐடியா இருக்குது, நான் வந்து என் பேச்சுலர் தீசிஸில் பண்ணேன், இதை வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் எனக்கு எயிட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்க படிக்கிறதுக்கே பேச்சுலர்ஸ் படிக்கிறதுக்கே கம்பெனியே ஸ்பான்சர் பண்ணும். இது நடந்தது, நான் வந்து ஸ்வீடனில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்வீடனில் ரிசர்ச் இருந்தேன். ஸோ அங்கே என்ன நடக்கும், அந்த ஸ்வீடன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 100, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து 75 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் இல்லை வந்து யூனிவர்சிட்டி ஸ்பான்சர்ஷிப் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசர்ச், ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஏன் என்ன பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் இது தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் வட ஜெனரேஷனுக்கு நான் வேண்டி ரொம்ப கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் படிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து காசுக்காகவோ படித்து முடிச்சுட்டு நான் ஏன் படிச்சுட்டு வீட்டில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்கள் லைஃப் லாங் பண்ணவே தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட கண்டிப்பாக சந்திக்கிறேன். அண்டில் தென் சி யூ, பை பை ஃப்ரம் அவி.